வெல்கம் டு ஸ்டார் அப் ஒப் அகாடமி இந்த திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி சிக்ஸ்த் இங்கிலீஷ் டேர்ம் டு யூனிட் டூ ட்ரிப் டூ ஊட்டி ட்ரிப் டூ ஊட்டி லெசனோட ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பகுதியை பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் மெர்லின் வாஸ் த்ரில்டு வென் த ஸ்கூல் அரேஞ்ச் த ட்ரிப் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கீதா மேடம் அரேஞ்ச் த ட்ரிப் ஷீ about the beautiful த பியூட்டிஃபுல் ஜேர்னி பை த டாய் ட்ரெயின் to visit ஊட்டி ஷீ லவ் டு கோ வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க ஸ்கூல்ல வந்து ஊட்டிக்கு போற ட்ரிப் அரேஞ்ச் பண்ண உடனே மெர்லின் வந்து ரொம்ப த்ரில்லா இருந்தா ஏன்னா மெர்லின் வந்து அநேக முறை அதுக்கு அந்த டாய் ட்ரெயின்ல பயணம் செய்யறத பத்தி கேள்விப்பட்டிருந்தபடியால இப்ப நம்ம அதை போய் பார்க்க போறோம் நேரில் அப்படிங்கறதுல அவளுக்கு ரொம்ப த்ரில் இருந்தா ஓகேயா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன்

டீச்சர் வந்து பிள்ளைங்க கிட்ட எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தது ஸோ இஸ் த ரைட் ஒன் த ட்ரெயின் வாஸ் அபவுட் ஒன் கீதா மேடம் குட் நாட் ஸ்டாப் த சில்ட்ரன் ரன்னிங் அவுட் ஆஃப் த ட்ரெயின் பிகாஸ் தே டேஷ் ஆப்ஷன்ஸ் பாருங்க டு டு ரிலாக்ஸ் சிட்டிங் இன்சைட் த த ட்ரெயின் என்ஜாய் பியூட்டி ஆஃப் நேச்சர் அந்த ட்ரெயின் நின்னப்போ பிள்ளைங்க எல்லாரும் இறங்கி ஓடினாங்க இல்லையா அதை வந்து கீதா மேடத்தால் ஸ்டாப் பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அங்கே என்ன நடந்தது எதுக்காக ட்ரெயின் நின்றுது அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் வாண்டட் டு சி வாட் ஹேட் ஹேப்பன் ஃபோர்த் ஒன் த பீப்புள் ஆர் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் பிகாஸ் அந்த ட்ரெயினில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான சவுண்டை எழுப்புனாங்க ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க தே வாண்டட் டு மூ த பேபி எலிஃபெண்ட் அவுட் ஆஃப் த ட்ராக் தே ஆர் அப்ரைடு தே ஆர் கன்ஃபியூஸ்ட் சம் ஒன் ஸ்டாப் த ட்ரெயின் ஏன்னா வாண்டட் டு மூ த பேபி எலிஃபென்ட் அவுட் ஆஃப் த ட்ராக் பேபி எலிஃபெண்ட் வந்து அந்த ட்ராக்கை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக எல்லா விதமான சவுண்ட்ஸையும் எழுப்புனாங்க

பார்க்க முடியாது ஸோ ஆப்ஷன் டி ட்ரெயின் ட்ராவல்ஸ் டூ ஃபாஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பி செக்ஷன் ரீ கால் மெர்லின்ஸ் மெமரிஸ் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப் அதாவது மெர்லின் வந்து மல்லிகாவுக்கு கடிதம் எழுதினாள் இல்லையா டூரை பற்றி தான அந்த ஸ்டோரியை நம்ம வந்து ஒரு மைண்ட் மேப் போல இங்கே நமக்கு போட சொல்லியிருக்காங்க அதில் வந்து நமக்கு மொத்தம் நயன் காலம்ஸ் இருக்கு அதில் த்ரீக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அது மீதி உள்ளது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஒன் மெர்லின்ஸ் கிளாஸ் டீச்சர் அரேஞ்சாக ட்ரிப் டு எங்கே அரேஞ்ச் பண்ணாங்க ஊட்டிக்கு இல்லையா ஸோ நம்ம அந்த இடத்துல ஊட்டின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடந்தது மெர்லின் டீச்சர் வந்து அந்த ஊட்டிக்கு வந்து ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணாங்க மொத்தம் எத்தனை பேர் அங்கே ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பென் டு த ட்ரிப் பை த டாய் ட்ரெயின் இது போல் நம்ம எழுதிக்கலாம் ட்வெண்ட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வென் டு த ட்ரிப் பை த டாய் ட்ரெயின் அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் அவங்க கிளம்பி போகிறாங்க இல்லையா ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயின் ஸ்டார்டட் வித் அ ஜெர்க் ஜெர்க்குங்கிறது ஒரு சத்தத்தோட வண்டி கிளம்புறது ஒரு சிறிய சத்தத்தோட அந்த டாய் ட்ரெயினு கிளம்புது த ட்ரெயின் ஸ்டார்டட் வித் அ ஜெர்க் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு நமக்கு அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என் மங்கி ஸ்நாக்ஸ்ட பனனா ஃப்ரம் அ கேர்ள் ஒரு மங்கி வந்து ஒரு கேர்ல்கிட்ட உள்ள பனனாவை பறிச்சுட்டு ஓடுது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடந்தது நமக்கு அவங்க போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து நிக் நின்றும் திடீர்னு ஏன்னா அங்கே பேபி எலிஃபெண்ட் வந்து அந்த ட்ராக்ல உட்காந்துருக்கும் ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆஸ் அ பேபி எலிஃபண்ட் வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ராக் இந்த ட்ரெயின் ஸ்டாப்ட் ஆஸ் அ பேபி எலிஃபண்ட் வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ராக் நெக்ஸ்ட் எதை நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பேபி எலிஃபெண்ட் வந்து எப்படி அந்த ட்ராக்கை விட்டு வெளியே வந்தது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம எழுதிக்கலாம் முத்துஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஹெல்த் பேபி மூவ் அவுட் ஆஃப் த ட்ராக் செவன்த் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இட் வாஸ் அ மெமரபிள் ட்ரிப் ஃபார் எவ்ரி ஒன் இந்த ட்ரிப் வந்து எல்லாருக்கும் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிப்பாக இருந்தது நெக்ஸ்ட் மெர்லின் வந்து மளிகாக்கு எழுதியிருந்த கடிதத்தில் எதை பற்றி எழுதிருந்தான்னா நார்மல் ட்ரெயினுக்கும் டாய் ட்ரெயினுக்கும் உள்ள வேறுபாடு அங்கே காட்டப்பட்டிருந்து ஸோ நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆன் அ நார்மல் ட்ரெயின் ரைட் வி மிஸ் த லேண்ட்ஸ்கேப் ஆர் சீனரி ஆன நார்மல் ட்ரெயின் ரைடு வி மிஸ் த லேண்ட்ஸ்கேப் ஆர் சீனரி நெக்ஸ்ட் நைன்த் பாயிண்ட் த டாய் ட்ரெயின் ரைட் மேட் எவ்ரி ஒன் எக்ஸைட்டட் த டாய் ட்ரெயினில் போன லேண்ட்ஸ்கேப்பு சீனரி எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நார்மல் ட்ரெயினில் வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்போ சீனரியோ எதையுமே பார்க்க முடியாது த டாய் ட்ரெயின் ரைட் மேட் எவ்ரி ஒன் So, ஸோ இது போல நம்ம மைண்ட் மேப் போட்டுக்கலாம் Next, C section பாருங்கள் நிறைய ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி மேப் அதாவது நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி மேப் போட்டோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி மெர்லின் வந்து மல்லிகாவுக்கு எழுதின கடிதத்தை நம்ம அப்படியே ஒரு ஸ்டோரியாக இந்த மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் ஸோ நம்ம எழுதிக்கலாம் நம்ஸ் ரீட் பண்ணுறேன் லிசன் பண்ணிக்கோங்க மெர்லின்ஸ் கிளாஸ் டீச்சர் கீதா அரேஞ்ச் ட்ரிப் டு ஊட்டி டுவெண்ட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வென் டு த ட்ரிப் பை த டாய் ட்ரெயின் The toy ட்ரெயின் looked வெரி பியூட்டிஃபுல் They என்ஜாய் த பியூட்டிஃபுல் மிஸ்டி பர்பிள் ப்ளூ mountain. அவங்க போகிற வழியில் அந்த பர்பிள் ப்ளூவில் காணப்படுற அந்த மவுண்டெயினை அங்கே உள்ள இயற்கை காட்சிகளெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இந்த மீன் டைம் எ மங்கி ட்ரை டு ஸ்நாட்ச் அ பனனா ஃப்ரம் அ கேர்ள் இந்த சமயத்தில் ஒரு மங்கி வந்து அந்த கேர்ள் கையில் உள்ள பனனாவை பிடுங்குவதற்கு முயற்சி செய்தது ஸோ சி க்ரீம்டு அதனால அந்த பொண்ணு ரொம்ப கத்துனா த ட்ரெயின் ஸ்டாப் சடன்லி திடீர்னு அந்த ட்ரெயின் நின்றுது டு நோ த ரீசன் முத்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்டப்ட் ஆஃப் த ட்ரெயின் என்ன காரணத்துக்காக ட்ரெயின் நின்றுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக முத்துவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க எ பேபி எலிஃபெண்ட் வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ராக் முத்து வென்ட் அப் டு த பேபி வித் பஞ்ச் ஆஃப் பனனா அங்கே ரயில்வே ட்ராக்ல ஒரு பேபி எலிஃபெண்ட் உட்கார்ந்துட்டுருக்குது முத்து என்ன பண்ணான்னா ஒரு கொஞ்சம் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த எலிஃபண்ட்டுக்கிட்ட போனான் ஜஸ்ட் ஆஸ் இட் மூட் ஃபார்வர்ட் டு ஈட் இட் ஹீ மூட் பேக்வர்ட்ஸ் அந்த பழத்தை பார்த்த உடனே அந்த குட்டி யானையானது முன்னோக்கி ஒரு ஸ்டெப் வச்சு சாப்பிட்றதுக்கு வரும்போது முத்து பின்னோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கிறான் ஹி கெட் டூயிங் திஸ் இதே போல் அது முன்னுக்கு வர வர இவன் பின்னுக்கு நகந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் ஃபைனலி இட்ஸ் மூவ் அவுட் ஆஃப் த ட்ராக் கடைசியாக அந்த குட்டியான அந்த ட்ராக்கை விட்டு வெளியே வந்தது ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஹெல்த் த பேபி மூவ் அவுட் ஆஃப் த ட்ராக் அவனுடைய சமயோகித புத்தி அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அந்த சிச்சுவேஷனுக்கு தக்க டக்குன்னு செயல்படுறது அந்த அவனோட சமயோத புத்தியால் அந்த பேபி எலிஃபெண்ட் அந்த ட்ராக்கை விட்டு வெளியேறியது த டாய் ட்ரெயின் த வின்ஸ்வெப்ட் ஸ்விப்ட் டி எஸ்டேட்ஸ் கிளவுடு கவர்டு மவுண்டைன்ஸ் The Swaying ட்ரீஸ் த பியூட்டிஃபுல் சீனரி மேட் த Trip A ட்ரிப்பை மெமரபுள் ஒன் டாய் ட்ரெயினில் வரும்போது அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா அங்கே நிறைய பச்சை பசேல் இருக்கிற தீஎஸ்டேட்டு மேகங்களால் மூடப்பட்ட சூழப்பட்ட மலைப்பகுதி இன்னும் காற்றில் அசைந்தாடுற மரங்கள் இது எல்லாம் அந்த ட்ரிப்பு வந்து எப்போவுமே மறக்க முடியாத மெமரபிள் ஒன்னாக மாற்றியது இது போல் நீங்கள் க்ரியேட் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு டி செக்ஷன் ரைட் த ஸ்டோரி இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் இந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்களே உங்களோட சொந்த நடையில் ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மிஸ் ஒன்று கொடுக்குறேன் மெர்லின் ரோட் லெட்டர் டு ஹர் ஃப்ரெண்ட் மல்லி அபவுட் ஹர் ட்ரிப் டு ஊட்டி மெர்லின் வந்து அவளுடைய ஃப்ரெண்டு மல்லிக்கு அவள் ட்ரு ஊட்டிக்கு பயணம் செய்ததை பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறாள் ஹெர் கிளாஸ் டீச்சர் கீதா அரேஞ்ச் அ ட்ரிப் டு ஊட்டி டுவெண்ட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வென் டு த ட்ரிப் பை த டாய் ட்ரெயின் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருபது பேராக அந்த ட்ரிப்பில் பயணம் செய்தாங்க இந்த டாய் ட்ரெயின் லுக்ட் வெரி பியூட்டிஃபுல் அந்த டாய் ட்ரெயின் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தே என்ஜாய் த பியூட்டிஃபுல் மிஸ்டி பர்பிள் ப்ளூ மவுண்டெயின் அவங்க அங்கே உள்ள மிஸ்டி பர்பிள் ப்ளூ மவுண்டெயினை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆன் தியர் பேபி எலிஃபெண்ட் வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ரக் இந்த போயிட்டுருக்குற அந்த வழியில் ஒரு பேபி எலிஃபெண்ட் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துருந்தது முத்து வென்ட் அப் டு த பேபி எலிஃபெண்ட் வித் த பஞ்ச் ஆஃப் பனனஸ் முத்து வந்து ஒரு கொத்த பனனாவை எடுத்து வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி யானை பக்கத்தில் போனான் ஜஸ்ட் ஆஸ் இட் மூவ் ஃபார்வர்ட் டு ஈட் இட் ஹீ மூவ் பேக்வர்ட்ஸ் ஹீ கேட் டூயிங் திஸ் அந்த வாழைப்பழங்களை நீட்டும் போது அந்த குட்டி யானையானது சாப்பிடுவதற்கு முன்னோக்கி நகரும் போது இவன் ஒரு ஸ்டெப்பு பின்னோக்கி நகருவான் இப்படியே அந்த குட்டி யானை முன்னாடி வரும்போதெல்லாம் பின்னாடி பின்னாடி போய் போய் அந்த குட்டி யானையை ரயில்வே ட்ராக்கிலிருந்து வெளியே வர வைத்தான் பைனலி இட் மூவ் அவுட் ஆஃப் ட்ராக் கடைசியா அந்த குட்டி யானையானது அந்த ட்ராக்கை விட்டு வெளியே வந்தது பிரசன்ஸ் ஆஃப் ஆஃப் மைண்ட் ஹெல்ப் த பேபி மூவ் அவுட் ட்ராக் அவனோட சமயித புத்தியால அந்த குட்டி ஆணைய ட்ராக்க விட்டு வெளியே கொண்டு வர முடிஞ்சது த சைட் ஆஃப் டி எஸ்டேட்ஸ் மங்கிஸ் அண்ட் மே ட்ரிப் மெமரபிள் ஒன் தேயிலை தோட்டங்கள் குரங்குகள் யானையோட செயல் இது எல்லாத்தையும் பார்த்தாங்க இல்லையா இதெல்லாம் அவங்கள மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக மாற்றியது நெக்ஸ்ட்டு இ செக்ஷன் பக்கப்ளரி கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தியர் மீனிங் அதாவது ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர் போல் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து க்ளூ என்னன்னா ஐ கேட்சிங் இங்கே ஐ கேட்சிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா ஸ்பெக்டாக்குலர் ஸ்பெக்டாக்குலர் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களை கவரக்கூடிய ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அதோட ஸ்பெல்லிங் மிஸ் ரீட் பண்ணுறேன் லெசன் பண்ணிக்கோங்க எஸ்பி இசிடி ஏசி யூஎல்ஏர் ஸ்பெக்டாக்குலர் செகண்ட் ஒன் எக்ஸைட்டட் அதாவது த்ரில் த்ரில்ங்கிறது எக்ஸைட்டட் இல்லையா ஸோ இஎக்ஸ் சிஐடிஇடி தேர்ட் ஒன் டேஸ்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது என்னதான் இருக்கும் கண்டிப்பாக டெலிஷியஸ் டிஇஎல்ஐசிஐஓயூஎஸ் டெலிசியஸ் ஃபோர்த் ஒன் ஷவுட்டு ஸோ கத்துறதுக்கு ஸ்கிரீம்னு பேர் ஆர்இஏஎம் எழுதிக்கோங்க எஸ்சிஆர்இஏஎம் ஸ்கிரீம் ஸ்கிரீம் அப்படின்னா ஷவுட் கத்துறது ஃபிஃப்த் ஒன் அப்ரைடு பயப்படுறது frighten frighten by spelling for f r i g h t e n e d frighten next a yes, syllable is a unit of sound in a word each unit consists of a vowel sound example the word water has two syllables w, w a and t e r ter அதாவது ஸ்லபிள் அப்படிங்கிறது ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த அதில் ஒரு சவுண்ட் இருக்குது இல்லையா அதாவது அந்த யூனிட் ஆஃப் அ சவுண்டு தான் சிலபிள் அப்படிங்கிறது ஒரு வேர்டில் வவ்வல் எழுத்து இல்லைன்னா நம்மளால் ஒரு வேர்டை உருவாக்க முடியாது நம்ம வந்து எப்படி வார்த்தைகளை பிரிப்போம் அப்படின்னா இந்த வேர்டில் காணப்படுற வவ்வல் வச்சு தான் நம்ம சிலபிள் பிரிக்க முடியும் அதாவது சவுண்டை அந்த சவுண்டை வச்சு தான் நம்ம சிலபிள் பிரிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க வாட்டருங்கிறதுல வந்து நமக்கு ரெண்டு சிலபிள் இருக்குது வாட்டர் டபிள்யூ ஏ அங்கே நமக்கு ஒரு ஏங்கிற வவ்வல் வருது அடுத்து டரில் ஈங்கிற வவ்வல் வருது ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்லபலாக பிரிக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வவல் லெட்டர் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வவல் சவுண்டுக்குரிய எழுத்து இருக்கணும் ஓகேவா நவு ட்ரை ஸ்பிளிட்டிங் ஈச் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் இன்டூர் சிலபிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் நம்ம சொல்லி பார்க்கும்போதே நமக்கு தெரிது வண்டர்ஃபுல் ஃபுல் அப்போது இது த்ரீ சிலபிள் வேர்டு இது எத்தனை சிலபிள் வேர்டு த்ரீ சிலபிள் வேர்டு ஸோ பாருங்கள் டப்ளியூஓஎன் ஒன் டிஇஆர் எஃப்யூஎல் இது போல் இது மூணாக மூணு பிரிவாக இதை பிரிச்சுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் டபிள்யூ ஓ என் கண்டிப்பா அதுல வந்து ஓங்கிற ஒரு வவல் இருக்கு டிஇஆர்ல ஈங்கிற வவல் இருக்கு யூங்கிற வவல் இருக்கு ஓகேவா செகண்ட் ஒன் இது நமக்கு ரெண்டு சிலபிள் வேர்டு பி வவல் இருக்கு வவல் இருக்கு நெக்ஸ்ட் பனனாஸ் நமக்கு த்ரீ சிலபிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைட்மெண்ட் த்ரீ சிலபிள் எக்ஸ் Excitement. Next one, Snatch இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வவல் தான் இருக்கு ஒரே சிலபிளில் முடிஞ்சிருது ஸோ இது Single Syllable Word. Next one, Windows Windows ரெண்டு சிலபிள் இருக்கு வின்ங்கிறதுல நமக்கு ஐ வவல் இருக்கு டோஸ்ல வந்து O இருக்கு ஸோ இது டூ ஸ்லபுள் வேர்டு Next பாருங்க That தட்டுங்கிறது ஒரு சிலபிள் வேர்டு இங்கே நமக்கு ஒரே ஒரு வவல் தான் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி எவ்ரி ஒனை நம்ம எப்படி பிரிக்கலான்னா ரி ஒன் இது வந்து நமக்கு த்ரீ சிலபிள் வேர்டு இ விஇ அப்படிங்கிறது ஒரு சிலபிள் ஆர் ஒய்ங்கிறது ஒரு சிலபுல் ஒன்ங்கிறது ஒரு சிலபுல் நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஆர் ஒய் ஒய் தானே இருக்குது இங்கே எங்கே வவல் இருக்குது அப்படின்னு நமக்கு அந்த ஆர் கூட ஒய் சேரும் போது இங்கிற சவுண்டு வருது அதாவது ஐயோட சவுண்டு நமக்கு வருது ஸோ அந்த சவுண்டை வச்சு நம்ம வவல் சிலபிளை பிரிக்கணும் ஓகேவா ஸோ இது த்ரீ சிலபிள் வேர்டு இது போல் நீங்கள் நிறைய வார்த்தைகளை பிரித்து பழகிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் லிசனிங் லிசனிங்கில் வந்துட்டு எப்பயுமே நமக்கு ஒரு பேசேஜ் இருக்கும் அந்த பேசேஜ் வந்து உங்கள் புக்கில் லாஸ்ட் பேஜில் இருக்கும் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஃபைவ் கொஷின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் குறிக்கணும் ஓகேவா பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியில் இருக்குது நம்ம ரீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு யூனிட் டூ உதகமண்டலம் த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்

ஊட்டி பை த டூரிஸ்ட் இஸ் த குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் இது வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு எல்லாராலேயும் அழைக்கப்படுது திஸ் வாஸ் ஆல்சோ ஒத்தைக்கல் அதாவது ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா சிங்கிள் ஸ்டோன் ஒத்தக்கல் மண்டு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதாவது மண்டு அப்படிங்கிறது மண்ட் இஸ் அ நேம் ஆஃப் டோடா வில்லேஜ் அது வந்து ஒரு வில்லேஜை குறிப்பிடும் த பிரிட்டிஷ் ஸ்டார்ட் காலிங் இட் ஆஸ் ஒட்டக்கமண்டு அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை ஒட்டக்கமண்ட் அப்படின்னு அழைச்சிருக்காங்க காஃபி அண்ட் டீ பிளான்டேஷன் அண்ட் ட்ரீஸ் லைக் கன் கோனிஃபர்ஸ் யூக்கலிப்டர்ஸ் பைன் அண்ட் வாட்டல் டாட் த கில் சைடு இன் உதகமண்டலம் அண்ட் இட்ஸ் என் இங்கே இந்த உதகமண்டலத்தில் வந்து காஃபி டீ இதெல்லாம் அங்கே பயிரிடப்படுது அது மட்டும் இல்லாமல் கோனிஃபரஸ் ஊசி காடுகள் யூக்கலிப்டஸ் மரங்கள் அப்புறம் பைன் இது போல மரங்கள்லாம் அங்கே நிறையா காணப்படும் சம்மர் டெம்பரேச்சர் இஸ் மேக்சிமம் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அண்ட் அ மினிமம் ஆஃப் டென் டிகிரி செல்சியஸ் அதாவது கோடை காலத்தில் அங்கே வந்து அதோட டெம் அங்கே உள்ள வெப்பநிலை எப்படி காணப்படும்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்கும் அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் சென்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் குறைஞ்சபட்சம் டென் டிகிரி செல்சியஸ் ஜூரிங் த விண்டர் இட் இஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் அண்ட் அ மினிமம் ஆஃப் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் காலத்தில் ம அதிகபட்சமாக இருபத்தோரு டிகிரி செல்சியஸும் குறைஞ்சபட்சமாக ஐந்து டிகிரி செல்சியஸும் காணப்படும் திஸ் ஏரியா வாஸ் இன்ஹாபிட்டட் பை த டிரைபல்ஸ் கால் டோடா லாங் பிஃபோர் எனிபடி வெஞ்சோர்ட் இன் டு த ரீஜியன் எங்கே வந்து ஒரு ட்ரைபல் இன மக்கள் இருக்காங்க அது அவங்க அவங்களை என்னென்ன நினைப்பாங்கன்னா டோடா லாங் அப்படின்னு அழைப்பாங்க curiously enough, this slice of paradise remained unknown even during the periods of the great southern dynasties. it was the british who ventured into the region during early 19th century in search of cooler climates, development and modernization took place after their arrival. this was the summer capital of the madras presidency during the british rule. It is the pride of the blue hills and centre of attraction. This was formed by Mr. Mr. John Sullivan, then collector of Coimbatore, in the year 1824. திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அன் ஏரியா ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஃபிஷிங் வாஸ் த மேஜர் ஆக்டிவிட்டி இன் திஸ் ப்ளேஸ் இந்த இயர் நைன்டீன் செவன்டி த்ரீ டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆன் பிகாஃப் ஆஃப் த டூரிசம் டிபார்ட்மெண்ட் டூக் பசன் ஆஃப் த பிளேஸ் ஃபார் போட்டிங் ஆக்டிவிட்டி பீச் ப்ரொவைட்ஸ் அனதர் த்ரில்லிங் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் த டூரிஸ்ட் ஓகே இதை லிசன் பண்ணிங்க இல்லையா நெக்ஸ்ட் இப்போ இதோட கொஸின் என்னன்னு பார்த்துடலாம் ரீடிங் அ பேசேஜ் ஆன் உதக மண்டலம் த குயின் ஆப் ஹில் ஸ்டேஷன் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்ஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒன் உதகமண்டலம் இஸ் லொக்கேட்டட் அண்ட் கேட் ஸ்டோன்ஸ் பாருங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மீட்டர் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி மீட்டர் ரீடிங் பாசேஜ் வந்து நமக்கு என்ன

சம்மர் டைமில் உதகமண்டலத்தில் என்ன வெப்பநிலை காணப்படும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டென் டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் அதாவது உதகமண்டலத்தோட கோடை காலத்தில் உள்ள வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஸோ ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபோர்த் ஒன் உதகமண்டலம் வாஸ் இன்ஹிபிட்டட் பை ட்ரைபல்ஸ் கால்டு டேஷ் உதகமண்டலத்தில் வசிக்கிற ட்ரைபல்ஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டோடா இருளா மண்ட் பிரிட்டன்ஸ் ஆப்ஷன் ஏ டோடா இஸ் த ரைட் ஆன்சர் உதகமண்டலத்தில் காணப்படுற அந்த ட்ரைபல்ஸோட நேம் வந்து டோடா ஃபிஃப்த் ஒன் ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டேஸ் ஜூரிங் த பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டுருக்கிற சமயத்தில் ஊட்டியோட சம்மர் கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பிரிட்டஸ் டோடாஸ் டூரிஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி ஊட்டியோட சம்மர் கேபிட்டலாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் த மெட்ராஸ் பிரெஸிடென்சி ஜூரிங் த பிரிட்டிஷ் ரூல் ஓகேயா தர்சா சில்ட்ரன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பீக்கிங் பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்